தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பொதுவாக சிவில் வழக்கில் ஒருவரை வந்து மோஸ்ட்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து கிரிமினல் குற்றத்துக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க, அண்ட் தென் வந்து அதற்கான பனிஷ்மெண்ட்டை பொறுத்து கூட அதோட சிவியாரிட்டியை வச்சு எப்போ வந்து அந்த அரெஸ்ட் வந்து நடக்கும், இமீடியட் அரெஸ்ட்டா இல்லை அதுக்கு வந்து வாரண்ட் வாங்கி அரெஸ்ட் பண்ணணுமா, காக்னிசபிள் அஃபென்ஸ் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிவில் வழக்குகள்லாம் பொதுவாக வந்து நான் காக்னிசபிள் இருக்கும். ஸோ அப்போ வந்து போலீஸ் வந்து இது வந்து கிரிமினல் நேச்சர் கிடையாது, கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு சிவில் நேச்சராக இருக்குது. பட் ஹவெவர் அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் கோர்ட் பர்மிஷன் வாங்கி அந்த பர்டிகுலர் பர்சனை நான் காக்னிசபிளில் அஃபென்ஸ் பண்ணுவாங்க, தட் மீன்ஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அது தேவை இருந்தால் மட்டுமே. பட் பொதுவாக நீங்கள் ஒரு ஜென்ரல் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு சிவில் நேச்சராக இருக்கும்போது அதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை போலீஸ் அதை தலையீடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அந்த ஈவன் அந்த கம்ப்ளைண்ட்டை கூட அவங்க வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க, அதுக்கு தேவை இருந்தால் மட்டுமே. ஸோ அந்த மாதிரி இந்த சிவில் நேச்சர் கம்ப்ளைண்ட்டில் ஒருவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமா, ஒருவேளை அரெஸ்ட் பண்ணி அதுக்கு வந்து தண்டனை அனுபவிக்கிறாங்க, தட் மீன்ஸ் வந்து தண்டனை இந்த சென்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க ஏதோ சம் டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க, அதற்கான இழப்பீடு வந்து கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி சில நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. நம்ம பொதுவாக வந்து நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸை வந்து நீங்கள் கேட்கும்போது நான் உதாரணத்துக்கு ஒரு ஏற்கனவே நிலுவையில் உள்ள ஒரு கேஸ் அல்லது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த கேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஒருவேளை அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு கேஸை வந்து பார்க்கலாம். அந்த கேஸில் ஒரு சிவில் கேஸில் அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கேஸில் கம்ப்ளைண்டர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, எதற்காக ஆப்போசிட் பார்ட்டியான அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, போலீஸ் ஏன் எஃப்ஐஆர் போடுறாங்க, அண்ட் தென் வந்து இதற்கு அவங்க என்ன லீகல் ப்ரொசீடிங் பண்ணாங்க, ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்றத ஷார்ட்டாக பார்க்கலாம். ஒரு ரெண்டு பேர் வந்து பக்கத்து பக்கத்தில் நார்மலாக நம்ம தெருவில் வசிக்கிற மாதிரி ரெண்டு வீடு பக்கத்து வீட்டு நபர்கள், அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட சில நிலத்தகராறு, அவங்களுடைய எல்லைக்குள்ளே இவங்க காம்பவுண்ட் வால் வந்து பண்ணியிருக்காங்க கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து ஒரு 2 வருஷமாக வந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுது. ஒரு நாள் வந்து அது சண்டையாக மாறுது, பட் வந்து யாருக்கும் கை கலப்பு கிடையாது. அந்த லேண்டை பற்றி ஒரு டிஸ்பியூட் ஏற்படுது, அதற்கான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இஷ்யூ பண்ணுறாரு. அந்த பார்ட்டி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பார்ட்டி அந்த ஏரியாவுக்குள்ளே. ஸோ அதனால் வந்து இந்த பர்சன் மேலே எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம், எனி டைம் வந்து இவங்க அவங்களோட இடம் சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத வந்து ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இது ஆப்போசிட் மேலே தவறு இல்லை அப்படின்றத தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. பட் இந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவங்க எஃப்ஐஆரை போட வச்சதுனால இன்ஸ்பெக்டரும் வந்து அந்த ஸ்டேஷன் அதிகாரி எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இந்த அந்த எஃப்ஐஆரில் இந்த ஆப்போசிட் பார்ட்டி ரெஸ்பாண்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க கிளியராக சொல்கிறாங்க ஸ்டேஷனில் தன் மேலே வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வாய் தகராறு வாக்குவாதம் தான், எங்களுடைய லேண்டில் அவங்களுடைய காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு வாய் தகராறு தான் ஏற்பட்டது, இதனால் வந்து எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லை, இது வந்து கம்ப்ளீட்லி இதற்கான இன்டென்ஷன் சிவில் நேச்சர் தான், அதனால் வந்து இதுக்கு எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் போலீஸ் அதையும் கேட்டு எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணுறாங்க, அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. ஸோ அந்த கோர்ட் ட்ரையலில் இருக்கும்போது இந்த எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ண சொல்லியும், அதே மாதிரி ஒரு அரசு அதிகாரி தவறான ஒரு எஃப்ஐஆரை வந்து, அதாவது சிவில் நேச்சர் உள்ள கேஸுக்கு கிரிமினல் குற்றங்களில் வரா மாதிரி எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணதும், அண்ட் தென் வந்து அவருடைய என்ன ஆர்டர் அவர் செய்யணுமோ என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதியை மீறியும் அந்த தவறான செயலை வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணதுக்காகவும், அண்ட் தென் வந்து ஒரு சிவில் வழக்கை கிரிமினல் நேச்சராக தவறாக அதாவது டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒருவர் அவங்களுடைய வேலையை சரிவர செய்யினாலும் சரி அதை தவறாக செய்யினாலும் சரி
இதுக்கும் வந்து ஒரு ரிட் பிட்டிஷனில் தீர்வு கேட்கலாம். அப்போ இந்த பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டில் ரிட் பிட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ரிட் பிட்டிஷனில் என்ன சொல்கிறாங்க, அந்த போலீஸ் செய்தது முற்றிலும் வந்து தவறு, சிவில் வழக்கை கிரிமினல் வழக்காக பார்த்ததும் அதேன் வந்து தவறுதலாக எஃப்ஐஆர் போட்டதும், அதே மாதிரி ஸ்டேஷனில் இவங்க டார்ச்சர் செய்யப்பட்டதுக்கான விஷயங்களை முன்வைக்கிறாங்க, அதற்கான ஆதாரம் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ கோர்ட் வந்து நீங்கள் ரிட் பிட்டிஷனாக இருந்தாலும் வந்து ரெண்டு சைடு தரப்பினரும் வந்து கேட்டு அதற்கான வாதங்கள் நடக்கும். ஸோ அட்லாஸ்ட் வந்து அவங்க கோர்ட்டோட அப்சர்வேஷனுக்கு அப்புறம் தான் அதற்கான தீர்ப்பு வழங்கப்படும். ஸோ அந்த மாதிரி இந்த வழக்கில் இந்த ரெஸ்பாண்டன்ட் குற்றம் தவறாக சாற்றப்பட்ட அந்த மேலே அவங்க நிரபராதின்னு சொல்லி அவங்கள விடுவிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு காம்பன்சேஷன் அந்த போலீஸ் வந்து இஷ்யூ பண்ண சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் சிவில் வழக்கில் ஒருவரை தவறாக அரெஸ்ட் பண்ணால் காம்பன்சேஷன் கிடைக்குமானா, தாராளமாக நம்ம வந்து கேட்கலாம், உங்கள் மேலே வந்து எந்த தவறும் கிடையாது, நீங்கள் சிவில் நேச்சருக்காக தான் ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, பட் போலீஸ் வந்து தவறுதலாகவோ இல்லை ஃபால்ஸாகவோ உங்கள் மேலே வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸை வந்து பண்ணுறாங்க, அப்போ அதிலிருந்து உங்களுக்கு ரிலீஃப் வேணும், அது மட்டும் இல்லாமல் அதனால் உங்களுக்கு ஏதோ சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு, அந்த நஷ்டங்களுக்கான காம்பன்சேஷன் நீங்கள் கேட்கலாமா, தாராளமாக கேட்கலாம். இப்போ இதில் என்ன வழக்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க மேலே போடப்பட்ட எஃப்ஐஆருக்கு ட்ரையல் நடக்குது, அது ஜூரிடிக்ஷன் கோர்ட்டில், அண்ட் தென் இவங்க அந்த எஃப்ஐஆர் ஃபால்ஸை வந்து குவாஷ் பண்ணுறதுக்காக 482 செக்ஷன் 482 சிஆர்பிசியை வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. பேரலி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் வந்து அந்த போலீஸ் மேலே தொடர்கிறாங்க, ஏன்னா இவங்களுக்கு காம்பன்சேஷன் வேணும், எங்களுடைய லைஃப் அண்ட் லிபர்ட்டி வந்து இவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கு, இதே மாதிரி நிறைய வழக்கில் எங்களுக்கு வந்து நிறைய பேர் காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட் டு ஈக்வாலிட்டியில் எங்களுக்கு அந்த காம்பன்சேஷன்லாம் வேணும், அது மாதிரி வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு இந்த இந்த பர்டிகுலர் கேஸில் அவங்களுக்கு கிடைச்ச காம்பன்சேஷனுக்கான அந்த வெற்றி. அப்போ நீங்கள் வந்து இந்த கொஷனை கேட்குறீங்கன்னு சொன்னால், உங்களுடைய வழக்கு இந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், போலீஸ்க்கு வந்து ஒரு சிவில் நேச்சர் உள்ள வழக்கை எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, அது சிவில் நேச்சராக இருந்தால் மட்டும். ஒருவேளை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் பண்ணியிருப்பாங்க, நில மோசடி எப்படி பார்த்திங்கன்னா, எய்தர் டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை வச்சு அந்த இடத்த சேல் பண்ணுறது, அண்ட் தென் வந்து அந்த இடத்த வந்து உங்களுக்கு விற்று தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கி பண மோசடி செய்கிறது, வேற ஒருத்தர் வந்து பவர் கொடுத்துருப்பாங்க, இவங்க அந்த பவரை டிஸ்பியூட் பண்ணி அந்த இடத்த வந்து லாக் பண்ணுறது, அந்த தென் வந்து சேல் பண்ணுறது, இந்த மாதிரியான பல்வேறு மோசடி வழக்காக இருந்தால் அதுக்கு வந்து அண்டர் செக்ஷன் 420 சீட்டிங் பண்ணியிருக்காங்க, நம்பக மோசடி பண்ணியிருக்காங்கன்றது பண்ணுவாங்க, அது வேறு. பட் எந்த ஒரு சீட்டிங்கும் இல்லை, ஒரு நெய்பர் ரெண்டு பேரும் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு லேண்ட் டிஸ்பியூட். அப்போ இது முற்றிலுமாக தெரியுது, இதில் வந்து எந்த ஒரு கை கலப்பும் நடக்கலை, கிரிமினல் அஃபென்ஸ் அங்கே நடக்கலை, ஜஸ்ட் அவங்களோட உரிமைக்காக அவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸாக பார்க்கும்போது அது வந்து ஒரு சிவில் நேச்சர். ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வேறு இதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.